त्रिचितम्बलम् कायमे कोयिलाह कडिमनम् अडिमयाह वायमये तूयमयाह मनमनि इलिंगमाह नीयमे नेय्यम् पाला निरैनीर अमयगाटी पूसनै ईशनार्क पोट्टिविकाटिनोमी त्रिचितम्बलम् இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க. அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து கொண்டு நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான சுபீட்சகரமான பொழுதாக அமையட்டும் என முதற்கண் வாழ்த்துகின்றேன். இன்று மங்களகரமான சார்வரி வருஷம் ஐப்பசி மாதம் 24ஆம் திகதி. ஆங்கிலத்திற்கு 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய திதியாக தேய்பிறை அஷ்டமி திதியானது காலை 6:51 வரை இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நவமி திதியானது, தேய்பிறை நவமி திதியானது பின்னிரவு 5:28 வரை காணப்படுகின்றது. இன்றைய நட்சத்திரமானது ஆயில்ய நட்சத்திரம், காலை 8:42 வரை காணப்படுகின்றது. தொடர்ந்து மக நட்சத்திரம். இன்றைய சுப நேரமானது 11:54 தொடக்கம் 1:21 வரை இருக்கின்றது. இன்றைய ராகு காலமானது 7:31 தொடக்கம் 8:59 வரை ராகு காலம் காணப்படுகின்றது. யமகண்டமானது 10:30 தொடக்கம் 12 வரை காணப்படுகின்றது. இங்கு நாம் குறிப்பிடுகின்ற நேரங்கள் இலங்கை இந்திய நேர கணிப்பீட்டிற்கு அமைவானது. உங்கள் தேச நேரத்திற்கு அமைவாக நீங்கள் இதனை மீளமைத்து கொள்ள முடியும். தொடர்ந்து இன்றைய தினத்திலே உங்களுடைய 12 ராசிகளுக்குரிய பலன்களின் சுருக்கத்தினை சற்று பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு மனதிலே சற்று யோசனைகள் அதிகரித்த நாளாக காணப்படுகின்றது. நிதானமான போக்குடன் இன்றைய பொழுதை நீங்கள் கழிக்க வேண்டும். தொடர்ந்து இடவராசி. இடவராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு மத்திமமான ஒரு நாள் பலன் இருக்கின்றது. தொடர்ந்து மிதுனராசி. மிதுனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு ஊக்கம் கூடிய சிறப்பான ஒரு நாளாக அமைந்துள்ளது. தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வெற்றிகரமான எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் வெற்றி வாய்ப்பு தேடி வரும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்துள்ளது. தொடர்ந்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு மனதிலே சிறு சஞ்சலங்கள் கவலைகள் ஏற்படுகின்ற ஒரு ஏது நிலை காணப்படுகின்றது. ஆகவே நிதானமான போக்குடன் இன்றைய பொழுதை நீங்கள் கழிக்க வேண்டும். தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான இன்பகரமான ஒரு நாளாக அமைந்துள்ளது. தொடர்ந்து துளாராசி. துளாராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு சமமான பலன் ஏற்படுகின்ற நாளாக காணப்படுகின்றது. தொடர்ந்து விருச்சிகராசி. விருச்சிகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு மேன்மை மிக்க சிறப்பான ஒரு நாள் பலன் ஏற்படுகின்ற ஏதுநிலை காணப்படுகின்றது. தொடர்ந்து தனுராசி. தனுராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு மனதிலே சிறு சஞ்சலங்கள் கவலைகள் ஏற்படக்கூடிய ஏது நிலை காணப்படுகின்றது. தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு சமமான பலன் ஏற்படுகின்ற நாளாக காணப்படுகின்றது. தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு சுபீட்சகரமான மங்களகரமான ஒரு நாளாக அமைந்துள்ளது. தொடர்ந்து மீனராசி. மீனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் வெற்றி வாய்ப்பு மிகுந்த ஆனந்தமான இன்பகரமான சிறப்பான ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுகின்றது. இந்த வகையிலே உங்கள் 12 ராசிகளுக்குரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய சூழலிலே எமக்கு தேவையான ஒரு சிந்தனையை பதிவு செய்ய விரும்புகின்றேன். நாம் ஒவ்வொருவரும் இயற்கையை நேசிக்க வேண்டும்.
இயற்கை தாயினுடைய சமநிலையை நாம் குழப்புவோமானால் தேவையற்ற வாழ்வியல் சமநிலை குழப்பத்திற்கு நாம் உட்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. ஒரு மனிதனுடைய உடலிலே இருக்கக்கூடிய, அதாவது ப்ரெஷர் என்று சொல்வோம், அவனுடைய சமநிலை சற்று குழம்பும்போது இந்த ஒரு வியாதி எங்களுக்கு வருகின்றது. இதனைத் தொடர்ந்து பல வியாதிகளும் வருகின்றது. இதுபோல்தான் இயற்கையும். இயற்கைக்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து இயற்கையை போற்றி நாம் வாழ்வோமானால் எமது வாழ்வியல் சுமூகமாக சென்று கொண்டு இருக்கும். குறிப்பாக நாம் எமக்கு மரத்தளவாட தேவைகள் இருக்கின்றதுதான். மரங்கள் வெட்டப்பட வேண்டிய தேவையும் இருக்கின்றது, தவிர்க்க முடியாது. ஆனாலும் எமது தேவைக்கு நாம் பெரிய மரங்களை, தேவையானவற்றை நாம் எவ்வாறு பயன்பாட்டுக்கு எடுத்துக்கொள்கின்றோமோ அதுபோலவே இயன்றளவில் நாம்களும் மரங்களை நடுகை செய்ய வேண்டும். ஆகவே இவ்வாறு செய்யும்போது ஒரு பக்கத்திலே நாம் நமது பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொண்டு போகும்போது இன்னொரு பக்கத்திலே அதனுடைய புதிய வளர்ச்சியும் அங்கே உருவாக்கப்பட வேண்டும். இவ்வாறு நாம் செய்வோமானால் இயற்கையினுடைய சமநிலை ஓரளவாவது பேணப்படும். இந்த சமநிலையை நாம் பேணுவோமானால் எமக்கும் சமமான ஒரு சுபீட்சகரமான வாழ்வியல் புறச்சூழல் ஏற்படும். மழை வெயில் எல்லாம் இந்த கால நிறந்த இயற்கை தான் தீர்மானிக்கின்றது. ஆகவே இயற்கையை நாமும் போற்றுவோமாக. இந்த சிந்தனையை உங்களிடம் பதிந்து கொண்டு இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான சுபீட்சகரமான பொழுதாக அமைய வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.